ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறதில்ல. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். மீன் குழம்பு வேணும்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே, பாருங்கள். இல்லை தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து கிழங்கா மீன். இது வந்து கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி போகும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கரைஞ்சி போகும். இப்படி வந்து நம்ம எப்பயுமே அமைக்க வச்சுக்கணும். இது எப்பயும் நார்மலாக வைக்கிற மீன் குழம்பு போல் வச்சுக்கலாம். அதில் என்ன சேர்க்கணும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அது பொரியட்டும். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போது ரெண்டு பெரிய தக்காளியை அரிஞ்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதுவும் வதங்கட்டும். இது என்னோட விருப்பம்தான். நாங்கள் வந்து மீன் குழம்பு செய்கிறப்போ கருவேப்பிலை சேர்க்க மாட்டோம். நான் எப்படி செய்வேன்றதை சொல்கிறேன், ஏன்னா அது ஏதோ அந்த மீன் குழம்பு டேஸ்டியே கெடுக்கிறா போல் எனக்கு ஒரு எண்ணம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கங்க. இது சும்மா சொல்லணும்னு நினைக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நான் குழம்பை கூட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸை புளி கரைச்சிருக்கேன். அதுக்கு தேவையான காரம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இவ்வளோதான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் சேர்க்கறது இல்லை. இப்போ வந்து நான் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா எல்லோரும் குழம்பு வைக்க தெரியும், தெரியாதவங்களுக்காக தான். அப்போ வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அது என்னன்றது கடைசியில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வதங்கிடுச்சு. மீன் குழம்புக்கு தக்காளி வச்சு அப்படியே கரைஞ்சிலாம் போக வேண்டாம், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இது வந்து மீன் குழம்பு எப்பயுமே ஊற ஊற தான் டேஸ்ட்டு, உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் தொட்டுக்கிறதுக்கே நம்ம எடுத்து சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி விட்டு அதில் சேர்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான காரத்தை சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இப்போ இதில் மாங்காய் போட போகிறோம். அதனால் வந்து புளிப்பை பார்த்துக்கிட்டு சேருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி எந்த அளவில் கட்டியாக வேணும், தனியாக வேணுன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நான் வந்து யூடியூப்பை வந்து 1 இயருக்கு மேலேயாவே நடத்திக்கிட்டு இருக்கேன். இது என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்து விருப்பப்பட்டு செய்கிறதுக்காக என் ஃப்ரீ டைமில் செய்யலாம். இது ஒரு என் பேஷன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ஒரு ஃபெயிலியர் யூடியூபர், ஏன்னா நான் நினச்ச ரீச் இது இல்லை. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். டக்கு டக்குன்னு அப்படியே மனசு கஷ்டமாக வரப்போ நான் வீடியோ போடாமையே விட்டுருக்கேன். ஆனால் நம்ம ஒன்றத்தை செய்கிறப்போ விருப்பம் அதிகமாக வச்சு செய்கிறப்போ ரொம்ப நாள் நம்மளால் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது, திரும்பவும் செய்வோம் இல்லையா. அதுபோல் தான் இதை விட்டு விட்டு நான் திரும்பவும் வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் இதை வந்து செஞ்சிகிட்ருப்பேன். இல்லைனாலும் செய்வேன் தான், ஏன்னா என்னால் இருக்குது அப்படி விட முடியல. முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குழம்பு கொதிக்கட்டும், அது என்னன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நாட்டு மீன் தான் வாங்குவோம், கெண்டை மீன். அதை தான் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும்னு என் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அதான் மீன் குழம்புனே ஒத்துப்பாங்க. இந்த கடல் மீனை எப்படி செஞ்சாலும் கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு மீன் குழம்புனே ஒத்துக்கிறதில்ல எப்பயுமே. அந்த டேஸ்ட்டும் அப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அப்படி தெரியாதுங்க. நான் அதை நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம கடல் மீன் தான் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து அப்படி மீன் குழம்பு போல் வரணும்னா இந்த ஒரு பொருள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும், அதே போல் குழம்பு வந்து மீன் குழம்பு அவங்களாம் வந்து ஒத்துக்கிறா போலே இருக்கும். அது என்னென்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க, முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை ஒரு கொத்து முட்டை இப்படி எடுத்து இதை உருவி, இப்போ கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் போட்டுட்டோன்னா குழம்பு டேஸ்டியே அது மாற்றிடும். மாற்றிடும்னா கேவலமாக இல்லை, நல்லாவே மாற்றிடும், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் மாங்காவையும் சேர்த்துடலாம். மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. மாங்காயெலாம் ஒரு கொதிக்கு மேலே தாங்காதுங்க, அதுவும் இது பிஞ்சு மாங்காய் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை கொத்துடலாம். மீன் போட்டும் ஒரு கொதி தாங்க, அதுக்கு மேலே இருந்தால் கரைஞ்சி போயிடும். மீன் போட்டதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அப்புறம் கலக்கி விட்டால் வந்து கரைஞ்சிடும். மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணியாக கொஞ்சம் அப்படியே நீர் போல தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கி வச்சதுக்கப்புறம் அது செட் ஆகிடும், அந்த திக்னஸ்லேயே இருக்கும். பாருங்கள், குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அப்போயே தெரிஞ்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சின்னு. இங்கே பாருங்கள்,
மீன்லேயும் தோல்லாம் வழுவுண்டு வந்துருச்சு. ஒரு கொதி தாங்க, அதுக்கு மேலே இது தாங்காது. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, வாசனையாக இருக்குது. உங்களுக்கு தெரியாது, இங்கே வீடே மணக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.